ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்போ ஒரே மாதிரி கொழுக்கட்டை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இன்றைக்கி நான் கொழுக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கொழுக்கட்டை. வெளியில் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதேமாரி நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாந்த ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ன்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை கரெக்டான அளவில் வரணுன்னா தண்ணியோட அளவை கரெக்டாக சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆறினதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க, கல் மாதிரி இருக்காது. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை மாவு நல்லாவே கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த முந்திரி பாதாமோட நம்ம சாப்பிடும்போது. இப்போ அந்த முந்திரி பாதாமை நெய்யில் போட்டு நம்ம நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கணும் கலர் மாறுற அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இது கூட 1 கப் அளவுக்கு திருவுண தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தேங்காவை சேர்த்து 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த நெய் மணத்தோடவே இந்த தேங்காவை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட இனிப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேண்டாம்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். அப்படியே பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி இது நல்லா சுருண்டு நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வரும். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது நல்ல வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ரெடியாகிருக்கு. இது கூட வாசனைக்கு 4 ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட பூரணமும் இப்போது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ மாவு பார்த்துடலாம். மாவு பாருங்கள் சூடு ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ கை வச்சு இப்போ மொத்த மாவையும் 1 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி நீங்கள் ஊற்றி நல்லா கலக்கும்போது கொழுக்கட்டை மாவு நல்லாவே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குங்க. இப்போ மாவு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் தடவி விட்டுட்டிங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா உருட்டி எடுத்துட்டேன். வாழையில கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருக்கேன். தடவி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம தட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை எக்ஸஸாக மாவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க கரெக்டான பக்குவத்துக்கு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை உருட்டி எடுத்துட்டோம். கையில் எண்ணெயோ நெய்யோ தடவுனா மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போ உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வாழையில ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கையிலேயே கூட நீங்கள் இந்த கொழுக்கட்டையே பண்ணலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணம் ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
ஒரு கிண்ணத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக மாவு இருந்தால் மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக எனக்கு கொஞ்சம் மாவு இருந்ததுனால நான் வெளியில் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே உருட்டி விட்டுக்கலாம். நிறைய மாவு வச்சோம்னா கூட நம்மளுக்கு சாப்பிடும்போது கல் மாதிரி இருக்கும், அதனால தான் எக்ஸஸ் மாவை நம்ம எடுத்துடணும். இப்போது பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டியுமே உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாவுலாம் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாசுமதி அரிசியை ஒரு கால் கப் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட அதில் கிடையாதுங்க. இப்போ உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டையை இந்த அரிசிக்குள்ளே போட்டு நம்ம நல்லா அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே அப்படியே ஒட்டி வரும். வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். எப்போ ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு நான் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா கொழுக்கட்டையிலையும் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ ஸ்டீமரை நான் அடுப்பில் தண்ணி ஊற்றி ஏற்கனவே வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். ஸ்டீமருக்குள்ளே ஒரு வாழை போட்டு வச்சுருக்கேன். வாழையோட நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கும்போது அந்த வாழை மனத்தோட கொழுக்கட்டை நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் இந்த வாழையில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வாழையில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சுட்டேன். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, கொழுக்கட்டை எல்லாம் வெந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்குங்க பாருங்கள். அப்படியே நம்ம கோட் பண்ணது அப்படியே மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே மலர்ந்த பூ மாதிரி இருக்குது நம்ம கோட் பண்ண அரிசி. இப்போ எல்லாம் கொழுக்கட்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒன்று கூட உடையாமல் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. இப்போ நான் ஒரு கொழுக்கட்டையை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜூஸியாக உள்ளே இருக்க கோட்டிங்கோட நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் என்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.